அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 9 அண்டம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? விடை நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். 2, இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? விடை புதன். 3, செரஸ் என்பது இதற்கான விடை சிறுகோள். 4, ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? விடை 4. அடுத்து, டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது, இதற்கான விடை 13.7 பில்லியன். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சூரியனின் திசைவேகம் 250 கிலோமீட்டர் பெர் வினாடி. முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் குறையும், 36 நாட்களில் எழுதிக்கலாம். அடுத்து, இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரிய பட்டா. ஹெப்லரின் 3ஆம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பர். நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8 ஆகும். சரியா தவறா தவறெனில் திருத்துக. பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும். விடை சரி. 2, ஹாலிஸ் வால்மின் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும். விடை தவறு. 26 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். அடுத்து, பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும். விடை தவறு, அதிகமாக இருக்கும். அடுத்து, புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது, இதற்கான விடை தவறு. இதற்கான சரியான கூற்று, செவ்வாய்க்கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, சுருக்கமாக விடையெழி, சூரிய மண்டலம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க 105 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான் பொருள்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலமாகும். அதில் கோள்கள், வால் விண்மீன்கள், சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் உள்ளிட்ட பல பொருள்கள் அடங்கும். இது முதல் கேள்விக்கான விடை. 2வது கேள்வி, சுழற்சி திசைவேகம் வரையறு, இதற்கான விடை வந்து பக்கையின் 108 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் சுழற்சி திசைவேகம் எனப்படும். இங்கே சுற்று இயக்கன்றது இந்த சுழற்சின்னு மாற்றிக்கிங்க, எல்லாம் ஒன்று தான், ஓகேவா? இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது கேள்வி, சுற்றுக்காலம் வரையறு, இதற்கான விடை வந்து பக்கையின் 109 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு செயற்கைக்கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுற்றுக்காலம் எனப்படும். இந்த 3 வரிகள் எழுதிட்டு அதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்க பாருங்க, சுற்றுக்காலம் T=  கடந்த தொலைவு பை சுற்று இயக்க திசைவேகம். இந்த தொலைவுன்னு எழுதிக்கிங்க, தொலைவுன்றது தொலைவுன்னு எழுதிக்கிங்க, ஓகேவா? T=2R/V. 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4, துணைக்கோள் என்றால் என்ன? துணைக்கோளின் 2 வகைகள் யாவை? இதற்கான விடை பக்கையை 108 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்க, ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இது எழுதிட்டு இது ஒரு தொடர்ச்சியாக அதோட வகைகள் எழுதணும், அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். துணைக்கோளின் 2 வகைகள் போட்டு, இயற்கை துணைக்கோள் நிலவு, செயற்கை துணைக்கோள் செயற்கைக்கோள், இந்த மாதிரி எழுதிக்கங்க, அந்த தொடர்ச்சியாக எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள், உட்புற கோள்கள் குறிப்பு வரைக, இதற்கான விடை பக்கை 106 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் 4 கோள்களான புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் புறப்பரப்பு திண்ம பாறை மேலோட்டினால் அமைந்துள்ளதால் அவை நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. இதுவரை எழுதிக்குங்க 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6, வால்மீன்கள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்கைய 107 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அதி நீள்வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருள்களே வால்மீன்கள். இங்கே இருக்குது பாருங்கள், அதை தொடர்ச்சி வால்மீன்கள் எனப்படும். இதுவரை எழுதிக்கிங்க 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி, ஹெப்லரின் விதிகளை வரையறு, இதற்கான விடை வந்து பக்கையின் 110 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், முதல் விதி நீள்வட்டங்களின் விதி, சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. அடுத்து 2வது விதி, சமப்பரப்புகளின் விதி, கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சமகாலங்களில் சமப்பரப்புகளை கடத்துகிறது. அடுத்து 3வது விதி, ஒத்திசைவுகளின் விதி, எந்த 2 கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் 2 மடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதி அளவு பேரச்சுகளின் 3 மடிகளின் விகிதத்திற்கு சமம். இந்த 3 விதிகள் எழுதிக்கு அதோட வரையறைய இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி, பூமியில் உயிர் வாழ்வதற்கான காரணிகள் யாவை? இதற்கான விடை பக்கையை 107 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள்,
சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களிலேயே நம் வாழும் பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ தகுதியான சூழல் உள்ளது. சூரியனிலிருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் மண்டலம் ஆகியவற்றை பூமி கொண்டுள்ளது. இவை அனைத்தும் உள்ளதால் தான் பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வது என்பது சாத்தியமாகின்றது. இது 8வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையில சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை பற்றி குறிப்பு வரைய இதற்கான விடை பக்கம் 106-107 இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்கன்னா, சூரிய மண்டலத்தில் 8 கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன போட்டு அவையாவனன் போட்டு என்ன எழுதுறீங்கன்னா, இந்த 8 கோள்கள் பேரை முதல்ல எழுதுறீங்க. புதன், வெள்ளி, அடுத்து பூமி, செவ்வாய், வியாழன், அடுத்து சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு 8 கோள்கள் எழுதிக்கிங்க. 8 கோள்களோட பெயர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் 4 கோள்கள் ஆவன புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன எழுதிக்கிங்க. அடுத்து வெளிப்புற சூரிய மண்டலத்தில் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றி வரும் கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள் என அழைக்கப்படுகின்றன எழுதிட்டு ஒவ்வொரு கோள் பேர் எழுதி அதுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 லைன்ஸ் ஓகேவா 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். புதன் அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் தான் புதன் எழுதிக்கலாம். அடுத்து பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் காணப்படும் எழுதிக்கலாம். அடுத்து வெள்ளி அப்படின்னு தலைப்பு போட்டு கிட்டத்தட்ட பூமியின் அளவையொத்த ஒரு சிறப்புக்கோள் வெள்ளி. அடுத்து அதிக வெப்பநிலை கொண்டது. அடுத்து நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான்பொருள். அடுத்து பாருங்க, பூமிக்கு வந்து ஏற்கனவே 8வது கேள்விக்கான விடையை நம்ம படிச்சிருப்போம், ஆனால் இங்கே மார்க் பண்ணிட்டு இது வரல எழுதிக்கிங்க. சூரிய மண்டலத்தில் உள்ள இதிலிருந்து சூழல் உள்ளது வரலாம். அடுத்து சூரியனிலிருந்து பூமி கொண்டுள்ளது இது வரல எழுதிக்க 2 பாயிண்ட்டு. அடுத்து செவ்வாய் அப்படின்னு போட்டு இங்கே 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் இதிலிருந்து இங்கே துணை இயற்கை துணை கோள்கள் உள்ளன இது வரல எழுதிக்கிங்க. அடுத்து வியாழன் அப்படின்னு தலைப்பு போட்டிருங்க. இங்கே வியாழன் கோளானது பெருங்கோள் என அழைக்கப்படுகிறது இது 1 பாயிண்ட்டும். கோள்களிலே இது வந்து மிகப்பெரியது. அடுத்து இதற்கு 3 வளையங்களும் 65 நிலவுகளும் உள்ளன. இதன் நிலவானது காணிவீடு என்ற நிலவு தான் சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவாகும். இதில் 4 பாயிண்ட்டாக வருது, 4 பாயிண்ட்டு எழுதிக்கிங்க. அடுத்து சனியில் பார்த்தா இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா 3 பாயிண்ட்டு. அடுத்து இங்கே வளையங்களுக்கு பெயர் போன சனிக்கோள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிற முதல் பாயிண்ட்டாகவும், அடுத்து வந்து வியாழனுக்கு அடுத்து 2வது பெரும் வாயு கோளாகும் இது எழுதிக்கிங்க. அடுத்து குறைந்தபட்சம் சனியில் 60 நிலவுகள் உள்ளன இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. அடுத்து யுரேனஸில் பார்த்தோன்னா யுரேனஸ் ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோளாகும் இது முதல் பாயிண்ட்டும், பெரிய தொலைநோக்கியின் மூலமாகவே இது காண இயலும் 2வது பாயிண்ட்டு. அடுத்து இதன் அசாதாரண சாய்வின் காரணமாக இக்கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டிருக்கும் எழுதிக்கிங்க. அடுத்து நெப்டியூன் போட்டுட்டு இக்கோளானது பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும். அடுத்து சூரியனிலிருந்து 8வதாக உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோளாகவும் எழுதிக்கிங்க. அடுத்து சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டான் ஆகும் இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை ஓகேவா. அடுத்து பார்த்தோன்னா 2வது வந்து பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகளை விவரின்றிருக்கு. இதற்கான விடை பக்கம் 111 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் இருக்கும் அது கீழே இருக்காது. அப்படி ஃபஸ்ட்டு நீர் சுத்திகரிக்கும் முறைகள் போட்டு பன்னாட்டு விண்வெளியிலிருந்து முறைகளை பெறலாம் இந்த 5 வரிகள் எழுதிக்கிங்க. அடுத்து பன்னாட்டு விண்வெளி மையத்திற்காக இதிலிருந்து செய்துள்ள வரல எழுதிக்கலாம். அடுத்து கண்ணை தொடரும் தொழில்நுட்பம்னு போட்டுட்டு நுண் ஈர்ப்பு நிலையில் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே 2 வரிகள் எழுதிட்டு அதை தொடர்ச்சியாக பயன்பட்டுள்ளது. அடுத்து இயக்க குறைபாடிலிருந்து பயன்படுகிற வரல இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து தானியங்கி கைகளின் தலைப்பு போட்டு தானியங்கிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் போட்டு முதல் 1-7 வரிகள் இருக்குது சரியா, இந்த 7 வரிகள் எழுதிங்க. அறுவை சிகிச்சை மூலம்லேருந்து உதவுகின்றன இது வரல எழுதிக்கிங்க. அடுத்து இங்கே வந்து பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன. அவை யாவனன் போட்டு மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகள் இதிலிருந்து உள்ளிட்ட இன்னும் பல சரியா இது வரல எழுதிக்கலாம். 2வது டீட்டெயிலுக்கான ஆன்சர் விரிவான விடையில் 2வது கேள்விக்கான விடை. அடுத்து பார்த்தோன்னா 3வது சுழற்சி திசைவேகம் என்றால் என்ன. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க 108-109 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே 2வது கேள்விக்கான விடையை பார்த்துருப்போம், இது அப்படியே எழுதிக்கலாம். 3வது கேள்விக்கு விரிவான விடையில 3வது கேள்விக்கு என்னென்னா, கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இதிலிருந்து ஆரம்பித்து இந்த 5 வரிகள் எழுதிக்கிங்க. அடுத்து இந்த படத்தை வரைஞ்சிக்கோம், சுற்றிய திசைவேகம் போட்டு இது வந்து உடனடி திசைவேகம், இது மைய நோக்கி விசை, புவியின் ஈர்ப்பு. இந்த படத்தை வரைஞ்சிக்கிட்டு அடுத்து அது கீழே இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. ஒரு செயற்கை கோளின் இதில் இருந்து இருக்க வேண்டும் இது வரலும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சுற்றியக திசைவேகத்தை பின்வரும் வாய்ப்பாட்டினே கொண்டு கணக்கில் எல்லாமே எழுதிட்டு இந்த வாய்ப்பாடு ஃபுல்லாக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க ஓகேவா. இது 3வது டீட்டெயிலுக்கான விடை. அடுத்து கருத்துரு வினாக்கள் பாருங்கள், இதில் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல் கேள்விக்கான விடை பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. வெப்பநிலையை பொறுத்தும் விண்மீன்கள் வெவ்வேறு கண்ணங்களில் தோன்றலாம். வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீளமாகவோ தோன்றும். குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் தோன்றும். இது முதல் கேள்விக்காக விடையாக எழுதிக்கலாம். அடுத்து 2வது இங்கே இருக்குது பாருங்கள், கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுழல்வதை எவ்வாறு தொடர்ந்து பராமரிக்க முடிகிறதுன்னு இருக்குது. இதுக்கு இது அப்படியே விடையாக எழுதிக்கும். கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுழல்வதை தொடர்ந்து பராமரிக்க காரணம் சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையே உள்ள புவிப்பரப்பு விசை மற்றும் மையநோக்கு விசையாகும். 3வது இங்கே இருக்குது பாருங்கள், இதற்கான விடை இங்கே இருக்குது, அப்படியே எழுதிக்கும். ஏன் சில செயற்கை கோள்கள்
குவிநிலை செயற்கைக்கோள்கள் என்னால் கருதப்படுகின்றிருக்கு. இதற்கான விடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நான்காவது கேள்விக்கான விடையும் இங்கே இருக்குது. பூமியில் 60 கிலோகிராம் எடையுள்ள மனிதன் சூரியனில் 1680 கிலோகிராம் எடையை கொண்டிருப்பது ஏன் இருக்குது. இதற்கான விடை வந்து இங்கே மூன்று இருக்குது. இந்த மூன்று வரிகள் இருக்குது. சூரியனில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் இங்கே எத்து போட்டிருக்குங்க. ஓகேவா, முடுக்கத்தின் மதிப்பு பூமியின் புவிப்பரப்பு முடுக்கத்தின் மதிப்பை விட 28 மடங்கு ஆகும். இதுவரை எழுதுங்க நான்காவது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.